ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பன்னீர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்து வீட்லேயே பண்ணலாம். நம்ம கடையில் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே பண்ணலாம். நான் ஒரு 700 மில்லி வந்து பால் எடுத்திருக்கேன், திக்கான பால், பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து சூடு பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும். ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம். நம்ம அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஒரு லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன், சின்ன லெமன் தான் இது. வேணும்னா வந்து நம்மளுக்கு 10 இல்லைனா திரும்ப ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்னால் ஒரு லெமன் போதும். அதை வந்து நம்ம அந்த கொதிக்கிற பாலில் விடும்போது அந்த பால் வந்து திரிஞ்சு வரும். அதுதான் நம்ம வந்து பன்னீரை வந்து ரெடி பண்ணுறது. ரொம்ப வந்து ஈஸி இது. நம்ம வந்து லெமன் இல்லைனா வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்து வினிகர் வந்து ஒத்துக்காது, அதனால லெமனுமே வந்து பெஸ்ட்டு. இதை வந்து நல்லா வந்து கலந்துகிட்டே வரும்போது அந்த பால் தனியாக தண்ணி தனியாக வந்து திரிஞ்சு வரும். லெமன் வந்து எனக்கு வந்து அதை பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் விட்டேன், ஒரு பாதி லெமன். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி பிரிஞ்சுது. நல்லா பாருங்கள், தண்ணி தனியாக அந்த பால் தனியாக தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் இதை வந்து நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ண முடியும். வடிகட்டியில் வந்து நம்ம நேரடியாக அப்படியே போடும்போது அதில் நம்மளுக்கு அந்த ஹோல்சல்லாம் போயிடும். அதனால் மேலே ஒரு துணியை போட்டு நம்ம வந்து அதில் வந்து வடிகட்டும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வடிகட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு பாத்திரமும் வந்து நிறைய வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கடையில் வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றது, அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சில திங்ஸ்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து அந்த கடையில் வந்து அந்த பன்னீர் கிடைக்கும். ஆனால் வீட்டில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வந்து பன்னீர் கிடைக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ஏற்கனவே 2 முறை வாஷ் பண்ணிட்டேன். நம்ம அந்த லெமன் விட்டதெல்லாம் அந்த லெமனோட சுவை வந்து போகணும், அது இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணேன். அது தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈஸியாக இருக்கும் பன்னீர் வந்து ஷேப் கிடைக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேப் பண்ணணும். நான் வந்து பண்ணலை, மேஷ் பண்ணலை. அப்படியே வந்து நான் வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா மேலே வந்து வெயிட் வச்சு பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த குறுகுறுப்பு தன்மையோடு தான் வரும் அந்த பன்னீர். ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. நான் வந்து இந்த பன்னீரில் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த வீடியோவும் போடுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்னிங் டைமில் வந்து டக்குன்னு ஒரு கிரேவி வேணும்னா டிஃபனுக்கு இது மாதிரி நம்ம சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் வந்து ஈஸியாக இதை பண்ணிடலாம். வீட்டில் பால் இருந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து ஈஸியாக இதை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதிலே வந்து நான் ஷேப் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்கிறேன். தட்டு வந்து லைட்டாக வந்து சாய்ச்சி வச்சேன், அப்போ தான் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே வந்து போகும். ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும் நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியான பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வீட்லேயே வந்து செஞ்ச பன்னீர் வந்து ரொம்பவே சுவையாகவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது கிரேவி பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. நம்ம கட் பண்ணிக்கலாம், சைஸ் எந்த சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து உடனடியாகவே நம்ம வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம அந்த கிரேவி. அதனால தான் நான் வந்து வீட்லேயே வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.